இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? அங்கே பாருங்கள், அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் எங்களோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயினிஷ் சேனல். எடுக்க இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக முக்கியமான நாளைய ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நாளைய ராசி பலனை பார்க்கறதுக்கு முன்னாடி நாளைய தினம் தேதிக்கிழமை கிழமையில் இருக்கக்கூடிய சிறப்பை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். நாளைய தினம் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டிசம்பருடைய 24ஆம் தேதி. அதே போல் தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சுபக்கிரதா ஆண்டு 9வது மாதமான மார்கழியுடைய 9வது நாள். அதே போல் நாளைய தினம் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சனிக்கிழமை. ஸோ நாளைய தினம் வரக்கூடிய இந்த சனிக்கிழமை மிக முக்கியமான ஒரு சனிக்கிழமை என்று சொல்லலாம். காரணம் என்னென்னா, நாளைய சனிக்கிழமை சசயோகமான நாளானது வருது. இந்த சசயோக நாளில் சனி பகவானை வணங்கிறது ரொம்ப சிறப்பான பலனை தரும். கூடவே லக்ஷ்மியுடைய கடாச்சாரமும் நமக்கு கிடைக்கும். ஸோ சனியுடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் இன்றியமையாத ஒன்று. ஸோ சனியுடைய ஆசீர்வாதம் இருந்தால் மட்டும்தான் நம்ம எல்லா விஷயங்கள்லையுமே ஜெயிக்க முடியும். அப்பேற்பட்ட சனி ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு நாளை நாள் ஒரு சிறப்பான நாளாக அமைஞ்சிருக்கு. ஸோ நாளை நாள் பக்கத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுடைய கோவிலில் சனி பகவானை வணங்குங்க. நிச்சயம் அவரை வணங்குறதன் மூலிமா உங்கள் வாழ்க்கையில் சனியினால் ஆசீர்வாதம் உங்களுக்கு நிறைய கிடைக்கும். ஸோ இப்பேற்பட்ட சசயோக நாளில் நாளை நாள் ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த ஒரு சனிக்கிழமை அதிர்ஷ்டமாக இருக்குமா அப்படிங்கிறத தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஒவ்வொரு நாளுமே நவக்கிரகங்களுடைய அமைப்பில் நம்ம வாழ்க்கையில் நல்லது கெட்டது நடக்கும். அதன்படி ரிஷபராசிக்காரங்க உங்களுக்கு நாளைய சனிக்கிழமை நல்ல நாளா கெட்ட நாளா அப்படிங்கிறத தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து உங்களுக்கான நாளைய ராசி பலனை இப்போ இந்த வீடியோவில் சுவாரஸ்யமாக தெரிஞ்சுக்குங்க. ஸோ நாளை நாள் ரிஷபராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய தேவைகளை அறிந்து நடந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு நாள் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஸோ உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத சரியாக நாளை நாள் புரிஞ்சு செயல்படணும். ஸோ பலம் மற்றும் பலவீனத்தை தெரிஞ்சு அதற்கேற்ப நாளை நாள் செயல்பட்டீங்கன்னா உங்களுடைய முயற்சிகளுக்கு நாளை நாள் வெற்றி காண்பீங்க. அதில் எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. அதே போல் உங்கள் சிறிய திட்டம் பெரிய வெற்றிக்கு வழிகாட்டும். அதனால் நாளை நாள் எதுவுமே பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், திட்டமிட்டு செயல் பண்ணுங்க. அதாவது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதில் சிறிய திட்டம் போடுங்க. அப்படி நீங்கள் போட்டால் மட்டும்தான் பெரிய வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ மொத்தத்தில் நாளைய இந்த சசமாக சனியால் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தான் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் வருது. ஸோ நாளை நாள் பலம் மற்றும் பலவீனத்தை தெரிந்து அதற்கேற்ப செயல்பட்டாவே கண்டிப்பாக உங்களுக்கு பல வெற்றிகள் நாளை சனிக்கிழமை உங்களுக்கு கிடைக்கும். அதில் எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. அதே போல் நாளை நாள் வேலை தொழில் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தான் நீங்கள் நடந்துக்கணும். ஸோ நாளை நாள் வேலை தொழில் பொறுத்த வரைக்கும் உங்கள் பணிகளை விரைந்து ஆற்றுவதற்கு தொடர்ந்து முயற்சி பண்ணணும். ஸோ நாளை நாள் எந்த அளவுக்கு தொடர்ந்து முயற்சி பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அதே போல் தொடர்ந்து விரைந்து முடிப்பதற்கான ஆற்றலும் உறுதியும் உங்களுக்கு நாளை நாள் கிரகங்கள் கொடுக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு ஆற்றல் உறுதி கிடைக்காது அப்படின்ட்டு பயப்பட வேண்டாம். ஸோ நாளை நாள் ஆற்றலும் உறுதியும் நிச்சயமாக பார்த்தீங்கன்னு உங்களுக்கு கிடைக்கும். அதன் மூலமா உங்களுடைய வேலை தொழில் ரெண்டிலுமே நாளை நாள் நல்லபடியா எல்லாத்தையுமே வந்து முடிக்க முடியும். அதே போல் ரிஷபராசிக்காரங்க காதல் திருமணத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் துணையோடு நாளை நாள் எந்த மாதிரி தான் நடந்துக்கணும். ஸோ உங்கள் துணையோடு தரமான நேரங்களை நாளை நாள் செலவழிக்கணும். எந்த அளவுக்கு அவங்களுக்காக டைம் ஒதுக்கி நீங்கள் நேரத்தை செலவிடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் உறவில் நல்ல புரிந்துணர்வு ஏற்படும். உங்களுக்குள்ள உறவு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸ்ட்ராங்காகும், வலுவாகும். ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் துணையோடு நாளை நாள் தரமான நேரத்தை செலவழிப்பதற்கு முயற்சி பண்ணுங்கள். ஸோ அந்த குவாலிட்டி ஆஃப் டைம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த டைமை நாளை நாள் எந்த அளவுக்கு ஒதுக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் காதலாகட்டும் திருமணமாகட்டும் எதுவாக இருந்தாலும் உங்கள் உறவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கல நல்ல புரிந்துணர்வு ஏற்படும். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க நாளை நாள். அதே போல் நாளை நாள் பண நிதிநலமை பொறுத்த வரைக்கும் சுதந்திரமான நிதிநலம் உங்களுக்கு இருக்குது. அதனால் நாளை நாள் முடிஞ்ச அளவு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பயனுள்ள சேமிப்பு திட்டங்களில் கலந்து கொண்டு சேமிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஸோ சுதந்திரமான நிதிநலம் இருக்குது அப்படின்ட்டு செலவு பண்ணாமல் அதை சேமிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிங்கன்னா ஃப்யூச்சருக்கு யூஸ் ஆகும்.
அதே போல் நாளை நாள் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் பெருசாக எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஸோ நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு முழுமையான நாள் அப்படிங்கிறதுனால ஆரோக்கியமும் சிறப்பாகவே இருக்கும். ஸோ நாளைய இந்த ஒரு சனிக்கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரிஷபராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதிரியான அதிர்ஷ்ட பலன் கிடைக்கும் என்று ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க. ஸோ அவங்க கணித்த அந்த வாழ்க்கை மாற்ற பலனை இந்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருந்திருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இந்த வீடியோவில் சொன்னதுக்கேற்ப நாளை நாள் நடந்துக்குங்க. ஸோ நாளைய இந்த சனிக்கிழமை ரிஷபராசி உங்களை தொடர்ந்து மீதற்கக்கூடிய ராசிகளுக்கு எந்த மாதிரியான பலன் கிடைக்குமோ அதை இப்போ இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ ரிஷபராசி தொடர்ந்து மற்ற ராசிக்காரங்க கண்டிப்பாக இருப்பீங்களே. ஸோ மற்ற ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு நாளைய சசமோக சனிக்கிழமை அதிர்ஷ்டமா ஆபத்தா அப்படிங்கிறது உங்கள் ராசிகளுக்கு தெரிஞ்சுக்குங்க. ஸோ தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ப நடந்துக்குங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மேசராசி. நாளை நாள் மேசராசியில் பிறந்த நீங்கள் செயல்களில் நிதானத்தை கடைபிடிக்கணும். உங்கள் ராசிக்கு சந்திராஷ்டிரம் இருக்கிறதுனால குடும்பத்தில் உள்ளவர்களிடம் பேசும் பொழுது கவனமாக இருக்கணும். குறிப்பாக வியாபாரத்தில் அறிமுகம் இல்லாதவர்களுக்கு கடன் கொடுப்பதை நாளை நாள் தவிர்க்கணும். ஸோ முடிஞ்ச அளவு நாளை நாள் கவனத்தோடு இருந்தீங்கன்னா பல பிரச்சனைகள்லேருந்து தப்பிச்சுக்கலாம். அடுத்ததான் மிதுன ராசி. நாளை தினம் உங்களுக்கு நண்பர்கள் மூலம் அனுகூலமான பலன் கிடைக்கும். பிள்ளைகளுடன் இருந்த மனஸ்தாபம் நீங்கும். பழைய கடன் நாளை நாள் வசூலாகும். வியாபாரத்தில் எதிரிகளாக இருந்தவர்கள் கூட நண்பர்களாக மாறி நன்மை செய்வாங்க. பொன்பொருள் கூட நாளை நாள் சேரும். சுபகாரிய பேச்சுவார்த்தை பேசுனீங்கன்னா அது கூட கை கூடும். அடுத்ததான் கடகராசி. நாளை தினம் உங்களுக்கு பிள்ளைகளால் பெருமை வந்து சேரும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்கி அமைதி உண்டாகும். எதிலும் நிதானமாக இருக்கிறது நாளை நாள் நல்லது. உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் சாதகமாக செயல்படுவாங்க. கடன் பிரச்சனை ஓரளவு குறையும். உறவினர்களால் கூட நாளை நாள் அனுகூலம் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்ததாக சிம்மராசி. நாளை தினம் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாகும். பிள்ளைகளுடைய படிப்பில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அலுவலகத்தில் உடன் படிப்புரியவர்களால் அனுகூலமான பலன் உண்டாகும். தொழில் ரீதியாக புதிய வாய்ப்பு கிடைக்க பெற்று லாபம் அடைய முடியும். புதிய பொருள் நாளை நாள் வாங்கி மகிழ்றதா இருந்தால் அதெல்லாம் கூட நாளை நாள் பண்ணலாம். அடுத்ததான் கன்னிராசி. நாளை தினம் நீங்கள் எந்த ஒரு காரியத்தையும் வெற்றிகரமாக செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு உண்டு. குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை அதனால் உருவாகும். பிள்ளைகளுடைய படிப்பில் நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு ஏற்படும். உடன் பிறந்தவர்கள் வழியில் உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். வேலையில் சக ஊழியர்களுடன் சுமூக உறவு உண்டாகும். மொத்தத்தில் நாளை நாள் அதிர்ஷ்ட நாளாக அமையும். அடுத்ததான் துளாராசி. நாளை தினம் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். பூர்வீக சொத்துக்களால் அனுகூலமான பலன் கிடைக்கும். பெரிய மனிதர்களுடைய அறிமுகம் உண்டாகும். தொழிலில் புதிய ஒப்பந்தம் கைகூடுவதற்கான வாய்ப்பு இருக்குது. நண்பர்களுடைய சந்திப்பு மனதிற்கு மகிழ்ச்சி தரும். கடன்கள் இருந்ததுன்னா அது கூட நாளை நாள் உங்களுக்கு குறையும். அடுத்ததாக விருச்சிக ராசி. நாளை தினம் உறவினர்கள் வருகையால் சுப செலவு உண்டாகும். சுப முயற்சியில் முன்னேற்றம் ஏற்படும். தொழில் முன்னேற்றத்திற்காக எதிர்பார்த்த வங்கி கடன் கிடைக்கும். உத்தியோகத்தில் உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கும். எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு நண்பர்கள் மூலம் உதவிகளும் ஆறுதலும் நாளை நாள் உங்களுக்கு முழுமையாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களுக்கு கிடைக்கும். அடுத்ததாக தனுசு ராசி. நாளை தினம் எதிர்பார்த்த காரியம் எளிதில் நிறைவேறும். குடும்பத்தில் மனைவி வழி உறவினர்களால் அனுகூலம் உண்டாகும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக முடியும். புதிய பொருள் வாங்கி மகிழ்றதா இருந்தால் மகிழலாம். தொழிலில் இருந்த தேக்க நிலை மாறி சற்று முன்னேற்றம் கூட நாளை நாள் உங்களுக்கு ஏற்படும். அடுத்ததான் மகர ராசி. நாளை தினம் உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். பிள்ளைகள் பொறுப்போடு நடந்து கொள்வாங்க. குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும். உத்தியோகத்தில் சக ஊழியர்களுடன் இருந்த கருத்து வேறுபாடு விலகும். சிலருக்கு புதிய பொருள் வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் கூட நாளை நாள் உங்களுக்கு அதிகமாக கெட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்ததான் கும்பராசி. நாளை தினம் உங்களுக்கு உழைப்புக்கேற்ற பலன் கிடைப்பதில் காலதாமதமாகும். உங்கள் ராசிக்கு சந்திராஷ்டம் இருக்கிறதுனால உடல் ஆரோக்கியத்தில் கூட கவனமாக இருக்கணும். உணவு விஷயத்தில் நாளை நாள் கட்டுப்பாடு தேவை. வெளியில் கூட வாகனங்களில் செல்லும் பொழுது நிதானமாக செல்ல வேண்டும் என்று உங்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கு. ஸோ நாளை நாள் எச்சரிக்கையான நாள் உங்களுக்கு. அடுத்ததான் மீனராசி. நாளை தினம் உங்களுக்கு வீண் செலவு ஏற்படும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைப்பதில் சில தடங்கள் ஏற்படும். எதையும் ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து செயல்பட்டிங்கன்னா பல ரிஸ்க்குகள்லேருந்து தப்பிக்கலாம். உங்களுடைய முயற்சிகளுக்கு குடும்பத்தாருடைய ஒத்துழைப்பு கிடைக்கும். எதிர்பார்த்த உதவியும் கிடைக்கும். இருந்தாலும் விழிப்புணர்வோடு இருக்கணும். ஸோ நாளைய இந்த சனிக்கிழமை ரிஷபராசி தொடர்ந்து மீதற்கக்கூடிய ராசிகளுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும் என்று நாளை ராசி பலன் குறிப்பிடப்பட்டிருக்கு.
குறிப்பிடப்பட்டதை இந்த வீடியோவில் தெளிவாக அந்தந்த ராசினருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா அந்தந்த ராசினருக்கும் உங்கள் ராசிக்கு நாளை சனிக்கிழமை என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏற்ப நடந்துக்குங்க. இந்த ஒரு வீடியோ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கக்கூடிய ராசிக்காரங்க கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்து அவங்களும் அவங்க ராசிக்கு நாளை சனிக்கிழமை என்ன நடக்கும் அப்படிங்கிறத உங்களை போல தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான தகவல்களை தெரிந்து கொள்ளணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி நீ பார்த்தீங்கன்னா நான் போடுற அப்டேட்டான நிறைய வீடியோஸ் நீங்கள் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வந்து தெரிஞ்சு பார்த்து பயனடையலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். வேறொரு சுவாரஸ்யமான புதிய அப்டேட்டான தகவல்களோடு மீண்டும் இன்னொரு வீடியோவில் வந்து மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.